அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 637வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேளாண் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் என்பது ஆகும். கல்வி கற்பது அறிவை வளர்க்க என கூறினாலும் தகுந்த ஒரு வேலை பெற்று சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் மதிப்பு மரியாதையுடன் வாழ்க்கை வாழவே பலரும் கல்வி கற்கின்றோம் என்பதை மறுக்க இயலாது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் இதர பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள். திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள் அக்ரி கிரியேட்டர் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். தற்போது பள்ளி கல்வித்துறையில் பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு வெங்கடேசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் வெங்கடேசன், உங்க சொந்த ஊர் எங்கே இருக்குது வெங்கடேசன்? சார், நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல தான் நான் பிறந்ததுங்க சார். வளர்ந்ததும் இங்கதான் திருப்பத்தூர் மாவட்டத்துல தான் இருக்குங்க சார். இப்ப பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறதும் திருப்பத்தூர் மாவட்டத்துல தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஓ, வெரி குட் வெரி குட். நீங்க எதுவரை படித்திருக்கீங்க வெங்கடேசன்? நான் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்கேன் சார். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ வந்துட்டு செகண்ட் இயர் சைட் பை சைட் படிச்சுட்டு இருக்கேன். பிளஸ் வந்து பள்ளி கல்வித்துறையில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, இந்த பள்ளி கல்வித்துறையில பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பணிகள் செய்து கொண்டிருந்தீங்க? ஓகேங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு டிமடி யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஃபார்ம் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்துட்டு என்னுடைய கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல கிளாஸஸும் எடுத்திருக்கேன். ஃபார்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு பள்ளி கல்வித்துறையில ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு இப்ப தற்போது வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க இந்த அக்ரி கிரியேட்டர்ஸ் என்ற அமைப்பை துவக்கி அதுல நிறைய சேவைகள் செய்து வந்திருக்கீங்க. நமது நிகழ்ச்சியில கூட ஒன்று இரண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்து? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கிரியேட்டர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் ஆதிமூலம் சார்னு ஒருத்தர் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவரும் அக்ரி படிச்சவரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா சோசியல் மீடியாவில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்ட ஒரு ஆடை பார்த்துட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமடி யூனிவர்சிட்டியில இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப இருந்து எனக்கு ஒரு ஆசை, ஓ இவரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அவர் போட்டதுனாலதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்து கிடைச்சது. ஸோ இதே மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வேலை வாய்ப்புகளை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். வந்து பாத்தீங்கன்னா இது காலேஜ்ல இருக்கிற போதே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் கிரியேட் பண்ணது, ஸோ இதுல போஸ்ட் போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் இயர் லாஸ்ட் ஃபோர்த் பிஎஸ்சி அக்ரியில ஃபோர்த் இயர் படிக்கிற போது இருந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப இருந்தே நான் வந்து அதுல வேலை வாய்ப்புகள் சார்ந்த தகவல் வந்து அவர் போடுவாரு. ஸோ அதை வந்துட்டு அந்த குரூப்ல வந்து அப்பப்போ போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் போட 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 வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வேலை வாய்ப்புகள் நிறைய எங்க மற்ற கம்பெனில இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய மோட்டிவேட்டரா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காருன்னா ஸ்ரீதர் ஆதிமூலம் சார் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ரெகுலரா எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ஆர்டி ஃபாரஸ்ட்ரி அக்ரி இன்ஜினியரிங் ஸோ செரிகல்ச்சர் முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே உடனுக்குடன் அதாவது வந்து ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸ்ரீதர் ஆதிமூலம் எனக்கும் நண்பராகத்தான் இருக்கிறார். மேலும் அவர் வேளாண்மை பட்டதாரி, அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயின்ற முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்து வருகிறார். நீண்ட நெடுங்காலமாக அவர் அந்த பணிகளை செய்து வருகிறார். சோ, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வருவோம். தற்போதைய சூழலில் வேலை, ஒரு நல்ல வேலை கிடைப்பது அரிதாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பட்டப்படிப்பு பெற்ற ஒருவர் எவ்வாறு வேலை பெற இயலும்? உங்க தகவலை சொல்லுங்கள். கண்டிப்பாங்க சார்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றது நிறைய காலேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி காலேஜஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ வேலை கிடைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அக்ரி காலேஜோ இல்லை ஆர்டி காலேஜஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஆர்டி ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வர்றதுனால வேலை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய சிரமத்தில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நமக்கு வேணும்னா நம்ம இரண்டு வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேடலாம். ஸோ காமனா வந்து எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ இருக்கும். ஸோ அவங்க ஆர்கனைசேஷன்லயோ இல்ல கம்பெனிலயோ இல்ல ஃபேக்டரிஸோ இல்ல இண்டஸ்ட்ரியிலோ வந்துட்டு வேகன்சிஸ் வரும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரோ இல்ல சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்ல ட்விட்டர் ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு டெலகிராம் ஸோ இது போன்ற வந்து சோசியல் மீடியாவில் வந்து நமக்கு தகவல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து வேக்கன்ட் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படின்றத வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கும். இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்குன்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்துட்டு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது இல்லாம இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் இருக்குன்னா நீங்க அந்த கம்பெனில டைரக்டாவே நீங்க போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனில உரிய ஹெச்ஆர் கிட்ட வந்துட்டு உங்களுடைய ரெசியூமோ இல்ல கரிக்குலமோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி நான் பிஎஸ்சி அக்ரியோ இல்ல ஹார்டிகல்ச்சரோ இல்ல ஃபாரஸ்டியோ செரிகல்ச்சரோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆர்கனைசேஷனோ இல்ல யூனிவர்சிட்டிஸோ இல்ல காலேஜஸோ இல்ல ஃபேக்டரிஸோ இல்ல இண்டஸ்ட்ரீஸோ இல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோ இல்ல என்ஜிஓஸோ இல்ல ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நீங்க இந்த மாதிரி நான் வந்து முடிச்சிருக்கேன் ஸோ அப்படின்ட்டு உங்க ரெஸ்யூம கொடுத்தீங்கன்னா ஸோ எப்ப வேகன்சிஸ் வருதோ ஸோ அந்த கம்பெனில எப்ப வேகன்சிஸ் வருதோ ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஸ்யூம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து அப்ரோச் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் யாரும் மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஸோ அதில் வேகன்சிஸ் வரும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு காமனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க ஒர்க் பண்ணோம் அதாவது எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க இல்ல பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தகவல் இது. நீங்க இந்த மாதிரி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஐடியில வந்துட்டு நான் வந்து அக்ரி அங்கேயும் அக்ரி இருக்கு. ஸோ அங்க நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களோட ரிசியூமோ இல்ல கரிக்குலமோ டைரக்டா நீங்க விஐடியிலேயே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர் கிட்ட வந்து உங்களோட ரிசியூம் வந்து கொடுத்துட்டு வரலாம். இல்ல எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணுங்க எஸ்ஆர்எம்ல வந்துட்டு கொடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு முன்னுரிமை அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வரும்போது டைரக்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஜாப் வந்து வரலாம். ஸோ இது வந்து ஒன்லி எம்எஸ்சி பிஹெச்டி மட்டும் கிடையாது. பிஎஸ்சி டிப்ளமோ அந்த அந்த இதுல முடிச்சிருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். எஸ் அதாவது ரெண்டு முறையில நாம ஜாப் சீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க. அதாவது ஒன்று வந்து அந்த நிறுவனத்தின் அல்லது கம்பெனியோட அவங்களோட ஆட பேஸ் பண்ணி நாம பணியில் ஜாயின் பண்றது, அதுல அப்ளை பண்ணி போய்க்கிறது. அது வந்து பல விதத்துல கூட இருக்கு. இப்போ வெப்சைட்ல இருக்கு, அல்லது பேப்பர் நியூஸ் ஆட் வருது, அல்லது வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வகையில ஒன்று என்ன ஒன்று நாமாவே அந்த நிறுவனங்களை நமக்கு பிடித்தமான, நாம எந்த நிறுவனத்தில் புரியணும்னு நினைக்கிறோமோ அந்த நிறுவனத்தை தேடி நமது ரெஸ்யூம் அனுப்பி அங்கிருந்து அவர்கள் நம்மை அழைத்து நாம இன்று போய் அந்த வகையில சென்று சேர்றது, அந்த பணியில சேர்றது. சோ இவ்வாறு இரண்டு விதமான பணிகளை பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது வந்து வேளாண் பட்டை படித்தவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இது பொருந்துமா, அது அவங்க எப்படி பண்ணலாம்? ஏன்னா வேளாண்மைங்கிறது எக்ஸ்டென்சிவா ஃபீல்டு ஒர்க் ஓரியன்ட், அது நிறுவனங்களை சார்ந்ததா இருக்கும். சோ அல்லது வேற இந்த எஃபிஓஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கின்றன. சோ இது இது மாதிரிப்பட்ட படிப்புகள் படித்தவங்களுக்கு வேளாண்மை
தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், இந்த மாதிரி பண்டை பட்டதாரிகளுக்கு எவ்வாறு வேலை பார்க்க இயலும்? கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மை, அதுக்கடுத்தது வந்து ஃபாரஸ்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், இவங்க முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதே வந்துட்டு தெரியாம போயிருது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய டிகிரி கோர்சஸ், அதாவது வந்து பாட்னி, ஜுவாலஜி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேசஸ வந்துட்டு ஆக்குபை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறோம், நான் போன இடத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காபி போர்ட், டீ போர்ட், ஸோ டீ இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்ரியோ இல்ல ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்களோ வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்றது கிடையாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் உடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம டிபார்ட்மெண்ட், அக்ரி, ஆர்டி, ஃபாரஸ்ட்ரி, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்த பாட்னி, ஜுவாலஜி, ஸோ அந்த செக்ஷன்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு போறாங்க. ஸோ என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றது வந்து வெளியில தெரியறதுல மோஸ்ட்லி ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி ஆர்டி முடிச்சவங்க வந்து மோஸ்ட்லி அந்த சைடு நம்ம போறது கிடையாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ், என்ஜிஓஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நிறைய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து தெரியறது கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த இதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ ஒரு மாவட்டத்துல வந்து என்னென்ன என்ஜிஓஸ் இருக்கு, எப்படி அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இருக்கக்கூடிய டாபிக்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி முடிச்சவங்களுக்கு அக்ரி ஆர்டி ஃபாரஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பவங்க வந்து தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், சீடு, ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் நிறைய லாட் ஆஃப் காலேஜஸ் வந்துட்டு அக்ரி காலேஜஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்ரி யூனிவர்சிட்டிஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க யூனிவர்சிட்டியில அக்ரி கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அங்க போய் நம்ம அப்ரோச் பண்ணாததுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தென் இத மாதிரி அதாவது இப்போ குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் தான் இருக்காங்க இல்லையா? பெற்றோர் தவிர ஒன்று அல்லது இரண்டு குழந்தைங்க தான் நிறைய பரவலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தென் தமிழ் தென் இந்தியாவில அந்த மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு தொலை தூரத்துல போய் பணி பார்க்கறதுக்கு நிறைய பேர் விரும்புறது இல்லை. பெற்றோரோட இருக்கணும்னுட்டு பிள்ளைங்க விரும்புறாங்க, பிள்ளைகளும் நம்ம கூட இருக்கணும்னு பெற்றோரும் விரும்புறாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில லோக்கலாக இருந்து பணிபுரியறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? கண்டிப்பா சார். இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான கேண்டிடேட் வந்து அக்ரி, ஆர்டி, ஃபாரஸ்ட் எல்லாம் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் நெகட்டிவ் பிளேஸ்ல ஒர்க் பண்ணுன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமா இருக்கு இப்பெல்லாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒர்க் பண்ணலாம்னா தாராளமா வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். ஸோ நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்னு வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொரு 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து ஒரு PDF ஃபார்மெட்ல நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்னு டைப் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 400 அல்ல 500 பேஜஸ்ல வந்துட்டு ஒரு PDF வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த PDFல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன ஆர்கனைசேஷன், என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஃபேக்ட்ரிஸ் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஜிஓஸ், ஸோ என்ஜிஓஸ்ல சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் என்னென்ன என்ஜிஓஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா என்னென்ன என்ஜிஓஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கக்கூடிய மொத்த தகவலும், ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துடைய மொத்த தகவலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ல வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் PDF நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதுல படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம மாவட்டத்துல வந்து இருக்கான்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கம்பெனி, அந்த கம்பெனியுடைய நேம், அந்த கம்பெனியுடைய அட்ரஸ், கம்பெனியுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அவங்களுடைய மெயில் ஐடி முதல் கொண்டு ஸோ எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குன்னா ஸோ அதுலயே வந்துட்டு அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி
உங்களுடைய நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் இருக்கும். நீங்க டைரக்டா அது அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கேன், இல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன், சோ ஏதாவது வாய்ப்புகள் வேலை இருந்ததுன்னா, இல்ல எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வாய்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கன்ட்டு நீங்க டைரக்டா வந்துட்டு அந்த என்ஜிஓ வந்து அப்ரோச் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபேக்ட்ரிஸா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்ல காலேஜஸ், ஸோ எவ்ரி திங் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விசிபிள் தான். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை டவுன் பண்ணிக்கலாம், கூகுள்ல போயிட்டு உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருப்பத்தூர் மாவட்டம்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல வரும். ஸோ அதை நீங்க டவுன் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இது ஒரு மெத்தட் நீங்க சொந்த ஊர்லயே வந்துட்டு வேலை வாங்குறது. நெக்ஸ்ட் வந்து ஓகே பாத்தீங்கன்னா வேளாண் திருவிழா. ஸோ இது ஒரு மெத்தட் சார். இரண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் திருவிழா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அதாவது ஜோன் வைஸ்ல வந்துட்டு வேளாண் திருவிழாஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்து, நார்த்து, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வேளாண் திருவிழாஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா வேளாண் திருவிழா வந்து கண்டிப்பா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வேளாண் திருவிழாவில் கண்டிப்பா நீங்க அக்ரி, ஆர்டி, ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அக்ரி இன்ஜினியரிங், எல்லா டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த வேளாண் திருவிழாவில் வந்துட்டு கலந்துக்கோங்க. ஸோ அந்த வேளாண் திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ, ஸோ எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அங்க போய் விசிபிள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் மாவட்டத்துல, உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ஸோ அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்க போயிட்டு நீங்க அந்த கம்பெனியை வந்து டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த இரண்டு மெத்தட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் மாவட்டத்திலே வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வாங்குறதுக்கு மிக அதிக வந்து வாய்ப்புகள் உள்ளது. ஓகே இதை வந்து நன்றி. நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இந்த இப்போ பெண்கள், அதாவது இப்போ வந்து பெண் கல்வி அதிகரித்து விட்டது. முன்னாடி மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பதில்லை, பெண்கள் வந்து அதிக அளவில் படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட மிஞ்சும் அளவுக்கு பெண்கள் படித்து வருகிறார்கள். சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற பணிகள், அல்லது அவங்க வீட்டிலேயே இருந்து செய்யற மாதிரி பணிகள், அல்லது வீடுக்கு அருகில் இருந்து செய்யற பணிகள், குடும்பத்தையும் கவனித்து குழந்தைகளையும் கவனித்து பார்க்கிற பணிகள், இந்த மாதிரி வேலைகளுக்கு எவ்வாறு அணுகலாம், அவங்களோட சஜஷன்? கண்டிப்பா சார். ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட எப்பவுமே அக்ரியை பொறுத்த வரைக்கும், அக்ரி, ஆர்டி, ஃபாரஸ்ட், செரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அதிகமான மெம்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கான இந்த வேளாண்மை படிப்பை பொறுத்த வரைக்கும், வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். பட் ஆனா கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து காத்திருக்கு. ஸோ பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் கம்மின்னு சொல்றேன்னா, இந்த அக்ரிகல்ச்சர், ஆர்டி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஓரியன்டான ஜாப். ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், சீட்ஸ், கெமிக்கல், ஸோ இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறதுனால பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவு தான். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் காலேஜஸ், அக்ரி காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்துட்டு நீங்க வந்து வேலைகள் வந்துட்டு வாங்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபார்ம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு அக்ரி படிச்சவங்களை வந்துட்டு எடுக்கிறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா, சக்தி, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டு ரிலேட்டட் கம்பெனிஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், ஸோ என்ஜிஓஸ், ஸோ இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிலையும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னென்ன படிப்புக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, ஸ்டேட் லெவல்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, தமிழ்நாடு சென்ட்ரல் லெவல்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஃபார்ம் கிராஜுவேட் ஃபார்மத்திலேயே நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த காணொலியில புதுமையா புதுசா வந்திருக்கிறவங்க வந்துட்டு அது ஆல்ரெடி ஃபார்ம் கிராஜுவேட் ஃபார்மத்துல யூடியூப்ல போட்டிருப்போம், நீங்க வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ பிஎஸ்சி அக்ரினா பிஎஸ்சி அக்ரிக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிஎஸ்சி ஆர்டினா பிஎஸ்சி ஆர்டிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
தென் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துட்டு நீங்க வாய்ப்புகள் வந்து வரும். பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே தென் அதாவது இன்றைய நிகழ்ச்சியில வேளாண் பட்டதாரிகள் மட்டும் இல்லை, இதர பட்டதாரிகளும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு அவங்களுக்கு லேடிஸா இருந்தால் அல்லது ஊர்ல இருந்து வேலை பார்க்கிற மாதிரி இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி நிறுவனங்கள் அல்லது எந்த மாதிரி பணிகள் சூட்டபிளா இருக்கும், அதுக்கு அதுக்கோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ், காலேஜ்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரி முடிச்சவங்க, ஆர்டி முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் மெயின்டெனன்ஸ், ஃபார்ம் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகடமிக் ஒர்க், ஸோ அகடமிக் ஒர்க்ல வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அக்ரி காலேஜ் இது மட்டும் தான் இல்லை, ப்ரைவேட் நம்ம அக்ரியை தாண்டி மற்ற காலேஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அக்ரி இன்ஜினியரிங் காலேஜஸும் நிறைய இருக்கு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிறவங்களை வந்துட்டு எடுக்கிறாங்க. நீங்க அதுலயும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் வந்துட்டு வெளியில வந்து நியூஸ் பேப்பர்லயோ இல்லை ஆட்லயோ வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப கம்மி, ஒரு 50% தான். நீங்க டைரக்டா நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியர்பை இருக்கக்கூடிய அது அக்ரி காலேஜா இருந்தாலும் சரி, இல்ல அதர் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய காலேஜஸா இருந்தாலும் சரி, அக்ரி இன்ஜினியரிங் காலேஜஸா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸா இருந்தாலும் சரி, ஸோ அங்க நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் வந்து பண்ணலாம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ரிலேட்டடான ஒர்க்குகளும் வந்துட்டு அலாட்மெண்ட் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. ஸோ இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸா வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போய் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இல்ல நீங்க வந்து ஓனா வந்து இது பண்ணணும், நீங்க ஓனா ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஏபிசி சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு 45 டேஸ் வந்துட்டு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஃபுட்டு அக்காமடேஷன்ஸ், ஸோ பிளஸ் வந்து நீங்க முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ரிலேட்டடா வந்துட்டு பேங்க்ல எப்படி அப்ரோச்சஸ் பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயிலும் இன்க்ளூடிங் நீங்க ஒரு உரக்கடை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முதல் கொண்டு அவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கைடும் வந்து உங்களுக்கு பண்றாங்க. ஸோ என்னென்ன சப்சிடிஸ் வந்துட்டு வாங்கணும், கவர்மெண்ட்ல எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபீஸ் என்ன, அதுக்கான ஆடிட்டிங் ப்ராசஸ் என்ன, ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மாவட்டம் பேர் போட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை வந்து நீங்க டவுன் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஸோ அதிலே எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், ஸோ அவங்க எந்த பிளேஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்காங்கன்னு முதல் கொண்டு இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு அதை டைரக்டா போய் அவங்க கிட்ட வந்து நீங்க அப்ரோச்சஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் எல்லாம் இருக்காது. இப்போ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 பேஜஸ் இல்லைன்னா 600 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஸோ நீங்க அது பொறுமையா வந்துட்டு ஒவ்வொரு லைனா வந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆர்கனைசேஷன் அக்ரினா அக்ரி கீழ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பேர் மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல் கொண்டு அத டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது இந்த இந்த ஆர்கனைசேஷன் நம்ம படிச்சிருக்க பிஎஸ்சி அக்ரினா இல்ல பிஎஸ்சி ஆர்டினா நமக்கு இது செட் ஆகும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அப்படின்ட்டு நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து தயங்க கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அந்த ஆர்கனைசேஷன் இல்லாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமயே நம்ம எப்படி போய் அவங்களை போய் அப்ரோச் பண்றது, வேலை வாய்ப்பு இங்க இருக்கா அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு தயங்காம நீங்க டைரக்டா போய் வந்துட்டு நீங்க உங்களுடைய ரிசியூமோ இல்ல கரிக்குலமோ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் தான். ஸோ இது மோஸ்ட்லி யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ காமனா வேகன்சி வரும் அதை பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துட்டு வேலைகளை வந்துட்டு கண்டிப்பா வாங்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நன்றி நன்றி திரு வெங்கடேசன். அடுத்ததாக நண்பர் ஒருவர் சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, மகளிர் திட்டம்ல எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அது தொடர்பான தகவல்.
ஓகே சார். இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கலெக்டரேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கலெக்டரேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உதவி தொகை வழங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல தான் நீங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து அதில் மெம்பராக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆத்மா திட்டத்தில் பணி ஜாயின் பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது தொடர்பான தகவல்கள். கண்டிப்பாங்க சார். இது ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால வந்து இரண்டு வகையான போஸ்ட் வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து பிடிஎம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ட்டு ரெண்டு வகையான போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு புதுசா வேகன்சிஸ் எதுவுமே வந்து ஃபில் பண்றது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எம்எஸ்சி அக்ரியோ இல்லை ஆர்டிஓ முடிச்சிருக்கவங்க வந்து பிடிஎம் ஆகும். பிடிஎம் மீன்ஸ் பிளாக் டெக்னிக்கல் மேனேஜர்ன்ற போஸ்ட்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி அல்லது பிஎஸ்சி ஆர்டி. ஸோ இந்த மாதிரி யூஜி டிகிரியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஏடிஎம்ன்ற போஸ்ட்ல வந்துட்டு போட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு வகையான போஸ்ட்டுமே வந்து அதிகமாக போறது கிடையாது, அது ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க சார். ஓகே. இது நீங்க அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஓன் மாவட்டம், அதாவது உங்களுடைய மாவட்டத்துல ஜேடி ஆபீஸ்ல போயிட்டு ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க வந்து வேகன்சிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய ரெசியூம் உங்களுடைய சிவி அல்ல கரிக்குலமா வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு டைரக்டா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கொடுங்க. ஸோ அவங்க வாங்கி வைப்பாங்க. வாங்கிட்டு வேகன்சிஸ் வர்றும் போது உங்களுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. இந்த போஸ்டிங் எப்படி போடுவாங்கன்னா டைரக்டா டிபார்ட்மெண்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு என்ஜிஓவோ இல்லை ஏஜென்சியோ வந்து பிளேஸ்மெண்ட் ஏஜென்சியோ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஏஜென்சி தான் வந்துட்டு கவர் பண்ணும். கவர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டை டிபார்ட்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக போய் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க வேகன்சி வரும்போது அந்த ஏஜென்சி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூமை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் சார் இதோடைய ப்ராசஸ். நன்றி, நன்றி வெங்கடேசன். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாங்கிறது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு மத்திய அரசின் ஒரு அமைப்பு. அவங்க அந்த திட்டத்தின் கீழ் வந்து பிளாக் லெவல்ல பிடிஎம் ஏடிஎம் அப்படிங்கிற பணியிடங்களை நிரப்புறாங்க. பிடிஎம்ங்கிறது பிஎஸ்சி அக்ரி ஆர் எம்எஸ்சி அக்ரி, அது ஹார்டிகல்ச்சர் எல்லாம் கூட, அதுக்கு இன்ஜினியரிங் கூட அதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ யாரும் அதுல அப்ளை பண்ணிக்கலாம். பிஜியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அல்லது யூஜின்னா கூட அதில் வேலை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் டெக்னாலஜி மேனேஜர், பிடிஎம்ங்கிறது பிளாக் டெக்னாலஜி மேனேஜர், ஏடிஎம்ங்கிறது அசிஸ்டன்ட் டெக்னாலஜி மேனேஜர். இது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி ஏஜி அக்ரி ஆர் வெட்டினரி ஃபிஷரிஸ் ஹார்டிகல்ச்சர் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு சேலரி இப்போ நியர்லி இட் இஸ் கிராசிங் 25,000 நினைக்கிறேன் பிடிஎம்க்கு, ஏடிஎம்க்கு 15 or 18,000 நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல சேலரியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து வெங்கடேசன் சொன்ன மாதிரி ஜாப் அப்ளை பண்ணணும்னா நாம வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது, அந்த மாவட்ட அலுவலகத்துல போய் நாம தகவல் பெற்று இப்போ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு வந்து தலைவராக கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தான் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து ஒரு இந்த ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது வந்து நீங்க அந்த அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு சில வேலைகள்ல அவங்களே கூட ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி அவங்க வந்து தனியார் நிறுவனத்தோட டைஅப் வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கூட டைஅப் வச்சு அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு இவங்க போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் அதுல வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக கேன் ஆபீசர் பணியிடத்திற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார், அது தொடர்பான தகவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஆஃபீஸர்ன்றதும் நல்ல ஒரு ஜாப்.
ஸோ அந்த கேன் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஃபேக்டரிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது இந்த சுகர் இண்டஸ்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இருக்கு ப்ரைவேட்டும் இருக்கு. ஸோ ரெண்டு டைப்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேன் ஆஃபீஸர்ன்ற நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபில் பண்றாங்க. ஸோ இந்த போஸ்ட்டை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து சுகர் ஃபேக்டரிஸ் தான் அவங்க தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஒன்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்க தெரிஞ்சு போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நீங்க சுகர் இண்டஸ்ட்ரியில தான் நான் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, நீங்க போய் ஒர்க் பண்ணணும் வில்லிங் இருக்குதுன்னா டேரக்டா நீங்க போய் சுகர் இண்டஸ்ட்ரியிலே வந்து அப்ரோச் பண்ணி அங்க ஹெச்ஆர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களோட ரெசியூமை வந்துட்டு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ அங்க நேச்சுரா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேன் சுகர் கேன் இருக்கு இல்லைங்க. ஸோ அந்த சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபார்மருக்கு வந்துட்டு நீங்க ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஸோ எப்படி வந்துட்டு சுகர் கேன் கல்டிவேஷன் பண்ணும், ஸோ ரெகுலரா வந்துட்டு நீங்க அந்த ஃபார்மர்ஸை வந்துட்டு மீட் பண்ணுவீங்க, அவங்களுக்கான ட்ரைனிங்கை வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஜில் வந்து ஹார்வெஸ்டிங் வந்துட்டு அவங்களுக்கு ஆலோசனைகளை வந்துட்டு வழங்குவீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்கும். ஸோ சுகர் ஃபேக்டரியில் ரெண்டு டைப்பில் வந்துட்டு ஒர்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒன்று ஃபீல்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்க்குள்ள ஒர்க்கு. ஸோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் டெஸ்ட் லேபில் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு லேபில் வந்துட்டு, கெமிஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்துட்டு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன் ஆஃபீஸர்ன்ற அந்த நேம்ல தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. நன்றி. அடுத்ததாக இன்னொன்று, சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வேளாண் திருவிழா எப்போ நடக்கும், எங்க வச்சு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது தொடர்பான தகவல். இந்த வேளாண் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இந்த மந்த் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த டிபெண்ட் ஆன் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய அவைலபிலிட்டியை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண் திருவிழாவை வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண் திருவிழா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ்ல வந்து இது எல்லா மாவட்டத்திலுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர்ல கொடிஷாவில வந்துட்டு நடக்கும். ஸோ அங்க வந்து போனீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் இருந்தாலையும் அந்த ஃபுல் இதை வந்துட்டு உங்களால கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க அந்த மாதிரி வேளாண் திருவிழா இல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு எல்லாம் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு மட்டும் வந்துருக்க கூடாது. ஸோ என்ன கம்பெனிஸ் இருக்கு, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க எங்க வந்து லொக்கேட், எந்த அட்ரஸ் அவங்களுடைய இது, ஸோ அங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாவே நீங்க வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வந்துட்டு உங்களால வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்படியும் வந்துட்டு நீங்க கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். அதுல இன்னொரு தகவலையும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப வந்து நிறைய திருவிழாக்கள்ல ஜாப் ஃபேர் அப்படி வச்சிருக்காங்க, ஜாபுக்கு தனியா இன்டர்வியூ வச்சு பண்றாங்க. அதே போல கல்லூரிகள்ல இப்போ வேளாண்மை கல்லூரிகள்லயும் சரி, இதர பட்ட கல்லூரிகள்லயும் சரி, எல்லா காலேஜுகள்லயுமே ஸ்டாண்டர்டான காலேஜ்ல எல்லாமே கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூல கூட அந்தந்த துறைகளுக்கு தேவையான பணியாளர்களை அவங்க தேர்வு செய்து வர்றாங்க. முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை, எல்லா படிப்புக்கும் அவங்க பல கல்லூரிகளுக்கும், அந்த சிறிய முயற்சி எடுக்கிற கல்லூரிகள்ல கூட கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. ஸோ எல்லா கிராமங்கள்ல கூட இது நடக்குது, அந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, திரு சுபாஷ், ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு கெட் குட் சேலரி? அது வந்து நீங்க ஜாயின் பண்ற நிறுவனத்தை பொறுத்து, அல்லது அமைப்பை பொறுத்து, அல்லது அரசு பணியா என்பதை பொறுத்து தான். உங்களுடைய தனியார் நிறுவனங்கள்ல உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும். மற்றபடி அவங்கள ஒரு ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க, ஒரு போஸ்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உங்களுடைய மூதுரிமை அடிப்படையில உங்களுக்கு அந்த போஸ்டுகள் கிடைக்கும் பட்சத்துல அதற்குரிய சேலரி கிடைக்கும். இல்லாம அதை பற்றி பெரிய அளவுல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக திரு கௌதம்ங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, டெல் மீ அபவுட் த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ் அண்ட் இட்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தொடர்பான இது தொடர்பான தகவலை வழங்குமாறு வெங்கடேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சார், ஆர்கானிக் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கான கம்பெனிஸும் வந்துட்டு இப்பதான் அதிகமா ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆனா நீங்க உங்களுடைய
வெப்சைட்ல வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஸோ ஆர்கானிக் ரிலேட்டடா கம்பெனிஸ். ஸோ நானும் போடுவேன் ரேரா, எங்களுடைய குரூப்ல நானும் போடுவேன் ரேரா. ஸோ அக்ரி ஆர்கானிக் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஜிடபிள்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இது மோஸ்ட்லி சென்னை ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போடுறாங்க. ஒரு சின்ன தகவல் சொல்றேன், அதாவது நெட்சர்ஃப் அப்படிங்கிற இது போன்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன, பெரிய நிறுவனங்களும் இருக்கின்றன. அவற்றை நீங்க நீங்க இதை சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும், இன்டர்நெட்ல சர்ச் பண்ணலாம். அல்லது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அக்ரி ஆபீசரை மீட் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ஆபீசர் தெரியாம அந்த மாவட்டத்துல ஆர்கானிக் ரிலேட்டடா எந்த ஒரு இது ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்ரி ஆபீசரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டைரக்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய ஹெட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு கூட உங்களுடைய மாவட்டத்துல என்னென்ன ஆர்கானிக் கம்பெனிஸ் இல்ல ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது இருக்கான்றத வந்துட்டு இல்ல ஃபார்ம் இருக்கான்றத வந்து கேட்டீங்கன்னா ஸோ அவங்க கிட்ட கண்டிப்பா வந்துட்டு டீடைல் தகவல்கள் வந்து இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, டீடைல்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்க டைரக்டா போய் வந்து அப்ரோச்சஸ் பண்ணலாம். பேங்கிங் செக்டர், ஸோ பேங்கிங் செக்டார்லயும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ஃபாரஸ்ட்ரி ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கான தனியா ஒரு போஸ்ட், அக்ரி லோன் தரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு போஸ்டே வந்து அலாட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் பேங்கிங்ல வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் நிறைய வந்துட்டு ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்கு. ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரி ரிலேட்டட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு அக்ரி ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்க ஃபாரஸ்ட்ரி முடிச்சவங்களை வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க டைரக்டா போய் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்லயும் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பில்லிங் இருந்ததுன்னா பேங்கிங் சைடு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணணும்னு பில்லிங் இருந்தால் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க டைரக்டா என்னென்ன பேங்க்ஸ் இருக்கோ ஸோ அங்க போய் கூட நீங்க வந்து வேலைகள் வந்துட்டு வாங்கலாம் கண்டிப்பா. ஸோ இதை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கூடுதலா ஒரு அடுத்தது சின்ன தகவலையும் சொல்றேன், அதாவது நீங்க உரக்கடைகள்ல போனீங்கன்னா கூட, உரக்கடைகள் இப்போ வேளாண் பட்டதாரிகளுக்கு சொல்றேன், உரக்கடைகள்ல போனீங்கன்னா நீங்க அங்க அந்த கடைகள்ல ஆர்கானிக் இன்புட்ஸ் இருக்கும், அந்த இன்புட்ஸோட நிறுவனங்களை கூட என்ன எந்த நிறுவனம் எங்க இருக்குதுன்னு கேட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஒரு சில ஆக்டெக் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் சார்பில் ஒரு செல் வச்சிருக்கிறோம், அதுல நீங்க இணைந்தீங்கன்னா கூட நீங்க அதுல வந்து உங்களுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் நாங்க போட்டுட்டு இருப்போம். சோ அது தொடர்பா நீங்க தகவல் தெரிந்து அப்ளை பண்ணலாம். அக்ரி கிரியேட்டர்ஸ், நம்ம இவர் வெங்கடேசன் கூட அக்ரி கிரியேட்டர்ஸ் சார்பில் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறார், நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வெங்கடேசன் அல்லது என்னை நீங்க காண்டாக்ட் பண்ணா கூட அப்பப்போ உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். தேவையானவங்க இந்த கீழே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, நன்றி. அடுத்ததாக இன்னொரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்குள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்கிறார், அது தொடர்பான தகவல். கண்டிப்பா சார். ஸோ அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர், எல்லாரும் காமனா எல்லாரும் திங்க் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் கம்பெனிஸ். ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காமனா திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி இன்ஜினியரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிக்குள்ளேயே என்டர் ஆயிடுறாங்க. ஸோ அக்ரில வந்து வரக்கூடிய ஃபெர்டிலைசர் சீட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க மார்க்கெட்டிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்ரிகல் இன்ஜினியரிங், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன் ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு சீட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றது பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கிறோம் அவங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்ல அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் இல்ல பிஎஸ்சி ஆர்டி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்றத குவாலிபிகேஷன்ல வச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தான் இந்த குவாலிஃபிகேஷன்னா கன்ஃபார்ம் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. பட் ஆனா பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்க போடுற போது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி இல்ல அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. பட் ஆனா நீங்க அப்ளை பண்ணலாம். அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சீடு ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஸோ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. பட் ஆனா அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள வந்து சீடு ரிலேட்டட் கம்பெனில வந்து எடுப்பாங்களா இல்ல ஃபெர்டிலைசர் கம்பெனில வந்து நம்மள வந்து எடுப்பாங்களா ஸோ அப்படின்னு வந்து தயங்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து தயங்கிட்டு இருக்காங்க.
ஸோ தயக்கமே வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், சீடு, கெமிக்கல்ஸ், ஸோ அந்த மூணு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இப்படி எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. நாட் ஃபார் ஒன்லி இந்த டிராக்டர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன்ஸ், ஸோ ஸ்பிங்லரு, ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கு, ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததாக சந்தியா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஏடிஏ ஆஃபீஸ்ல அல்லது கேவிகேல எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்து நடத்துறது. இப்போ ரீசெண்டா கூட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி போஸ்டுகளுக்கு எல்லாம் பணியிடம் நிரப்புனாங்க. அதுல நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாம், பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. அதுல பண்ணி இருந்தா உங்களுக்கு அந்த ப்ரொஃபிஷியன்சி, உங்களுடைய எஃபிஷியன்சிக்கு தக்க அங்க பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதே போல இப்போ ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க, டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது தொடர்பான தகவல். கண்டிப்பா சார், அதாவது டிப்ளமோ அக்ரி அண்ட் டிப்ளமோ ஆர்டிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரியை கம்பேர் பண்ணுற போது இப்போ இருக்கிற தருணத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ அது கவர்மெண்ட் செக்டர்லையும் அதிகமாக இருக்கு, ப்ரைவேட்லையும் அதிகமாக இருக்கு. கவர்மெண்ட் செக்டர்ல வந்துட்டு புதுசாக இப்போ கிரியேட் பண்ண ஒவ்வொரு ஏஓக்கும் ஏஓக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஓ இல்லை இஎச்ஓ செப்பரேட்டாக தனியாக டிபார்ட்மெண்ட் பிரிச்சதுனால, இப்போ ஹார்டிகல்ச்சர் தனியாக அக்ரி தனியாக பிரிச்சதுனால நிறைய வாய்ப்புகள் டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கடந்த ஆண்டுல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஓ எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, ஏஹெச்ஓ எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ கவர்மெண்ட் செக்டர் சைடும் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ப்ரைவேட் செக்டர் சைடும் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கேட்டீங்களே கேன் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரி சில வாய்ப்புகள் இருக்கான்ட்டு, ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடு, ஃபெர்டிலைசர், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ண உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு க்ரோத் ஆகும். உங்களுக்கு அடுத்ததாக வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக, அடுத்தது சேல்ஸ் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நன்றி. ஸோ வாய்ப்புகளை அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டிப்ளமோக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பிஎஸ்சி அக்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகளே வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் நன்றி. செக்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உதவி வேளாண்மை வேளாண் அலுவலர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி தோட்டக்கலை அலுவலர், இந்த இரண்டு வகையான போஸ்டிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல டிஎன்பிசி மூலிமா வந்துட்டு என்டர் ஆக முடியும். ஓகே ஓகே. தென் இன்னொருத்தர், இன்னொரு நண்பர் திரு சரவணகுமார், அவரும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல ஜாப் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதுக்கு நாம ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கோம். நீங்க இது யூடியூப்ல இது பப்ளிஷ் ஆகும் போது இந்த வீடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இன்னொன்று அதுல நான் கூடுதலா சொல்ல விரும்புறது என்னன்னா, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருங்கிறது இப்போ ரொம்ப இட்ஸ் கெய்னிங் மொமெண்டம். நிறைய விவசாயிகள் உட்பட அனைவரும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதனால அது வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது. நிறைய நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட ஆர்கானிக் இன்புட்ஸ் தயார் பண்ணி உற்பத்தி செய்துட்டு இருக்காங்க. இந்த இன்றைய கூட்டத்துல கூட இரண்டு மூன்று நண்பர்கள் இந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் தயார் பண்றவங்க இருக்கிறாங்க. நாளை அன்னைக்கு கூட நாம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், 1ஆம் தேதி அந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் தொடர்பான ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதுல வந்து அவங்க, அதாவது அதை எப்படி செய்யறது, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அது அந்த தொழில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லுவாங்க. ஆர்வம் உள்ளவங்க கலந்துக்கலாம். மேலும் இது தவிர இத மாதிரி இன்னொருத்தர் வந்து கேவிகே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். கேவிகே வந்து இரண்டு வகைப்படும். கேவிகே வந்து தனியார் கேவிகே இருக்கு, கவர்மெண்ட் கேவிகே இருக்கு. கவர்மெண்ட் கேவிகேங்கிறது, கேவிகே என்றாலே கிருஷி விஜயான் கேந்திரா. இந்த கிருஷி விஜயான் கேந்திரா வந்து தமிழகத்துல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்குது. அதே போல தனியார் நிறுவனங்களும் இருக்குது, ஆர்விஎஸ் அல்லது இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த பிரைவேட்டுக்கெல்லாம் நீங்க அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்க அந்த ஜாபை வாங்கிக்கலாம். இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில உள்ள கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அது டிஎன்ஏல இருந்து கால் ஃபார் பண்ணும் போது நீங்க அப்ளை பண்ணி அந்த போஸ்டுக்கு போயிக்க முடியும், அவ்வளவுதான். தென் அடுத்ததாக இன்னொரு நண்பர், சின்ன ஒரு தகவல் மட்டும் ஆட் பண்ணிடுறேன் சார்,
எஸ் வெங்கடேசன் ப்ளீஸ். எஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், சோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல நான் வந்து ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ அதுக்கு அவங்களுக்கான ஒரு ஐடியா தகவல், சோ நீங்க ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப வில்லிங் இருந்தீங்கன்னா ஒரு இப்ப பிஎஸ்சி கிரியோ இல்ல டிப்ளமோ கிரியோ இல்ல ஆர்டியோ ஃபாரஸ்டியோ என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம் வந்துட்டு கோர்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு, ஸோ அந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், 6 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வேளாண்மைன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லயோ, ஸோ இல்ல வந்து ஃபேக்டரிஸ்லயோ இல்ல இண்டஸ்ட்ரீஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்துட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, அத மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் அக்ரி கிராஜுவேட்ஸ், அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸுக்கு நம்ம நீங்க குரூப்பாக சேர்ந்து, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அமைத்து, விவசாயிகள் குழுக்களை அமைத்து பண்ணீங்கன்னா அதுக்கு நிறைய சப்சிடிஸ் இருக்குது. அது நம்ம மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேளாண்மை துறையில அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது, அந்த துறை துணை இயக்குநரை அணுகினீங்கன்னா அவங்க அந்த சப்சிடிஸ் அதுக்கு எலிஜிபிள் சப்சிடி என்னங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. அல்லது நீங்க மாவட்டம் தோறும் டிஐசி அப்படின்ட்டு ஒரு அலுவலகம் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், அந்த ஆபீஸ்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு மானியத்தோட அவங்க மானியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி. அடுத்ததாக டான் புளோரா நிறுவனத்துக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. டான்ஃபுளோரா தொடர்பான தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு வெங்கடேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டான்ஃபுளோரா ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், நீங்க வந்து அதை வெப்சைட்ல போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இருந்தாலும் கூடுதல் தகவல் தெரிவிக்குமாறு வெங்கடேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி தாங்க சார், நீங்க டைரக்டா வந்து 2 விதத்துல அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு வந்து வெப்சைட்ல போயிட்டு நீங்க அவங்களுடைய இதுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே வந்து கம்பெனிக்கு போயிட்டு தான் நீங்க வந்து ஹெச்ஆர் கிட்ட உங்களுடைய இதை கொடுத்து, ஸோ வேகன்சிஸ் வரும்போது எங்களை வந்து அப்ரோச் பண்ற மாதிரி நீங்க கேட்க முடியும் சார். ஓகே, நன்றி நன்றி. அடுத்ததாக பெஸ்டிசைட் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெஸ்டிசைட் கம்பெனி எல்லாம் இப்ப வந்து நீங்க மத்திய அரசுல பெர்மிஷன் வாங்கி பண்ணலாம், மாநில அரசுல வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்துல அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க பெஸ்டிசைடு டீலர்ஷிப் எடுக்கணும்னா லோக்கல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்துல அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி கூட நீங்க பண்ணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சீட் சர்டிபிகேஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட வெப்சைட்ல போயோ அல்லது அந்த நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ நீங்க கேட்கலாம், அப்போதான் அதுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுக்கு நீட்டு பல கோட்பாடுகளை வச்சிருப்பாங்க, அதை சூழ்நிலைக்கு தக்க மாத்திக்குவாங்க. இப்போ ரொம்ப பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேணும் அல்லது எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் வேணும்னுட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்க ஒரு நல்ல திறமையான டிப்ளமோ ஹோல்டர் கிடைச்சா உங்களையும் விட மாட்டாங்க, உங்களையும் சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால சில வேளைகள்ல பிஜி கேட்டிருப்பாங்க, யூஜி வித் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம், அதனால அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்டராக்ஷன் டைம் ஆனதுனால எல்லோரும் உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாகவே கேட்டுக்கொள்ளலாம். நீங்க சேட் பாக்ஸ்ல போடுறது சிலது என்னால ஸ்க்ரோல் பண்ணி மிஸ் ஆகுது, அதனால நீங்க உங்க சந்தேகங்களை நேரடியாகவே கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு ஃபாரின்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் இருக்கு? வெங்கடேசன் ப்ளீஸ். வணக்கம் சார். ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கம்பேர் டு நம்ம அக்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ஆர்டி இருந்தாலையும் ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ரிலேட்டடாக தான் வந்துட்டு வேகன்சிஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ராட் போகணும்னு பாத்தீங்கன்னா
நம்பகத்தன்மையா நீங்க வந்து அப்ளை பண்ணனு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற ஒரு பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்துட்டு அதுல போடுறாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான். அதை தாண்டி மற்ற ஆர்கனைசேஷன் நிறைய வந்து ப்ரைவேட்லயும் வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ இது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மாறுது. ஒரு சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ரி ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்களை வந்து ஒன்லி லேண்ட்ஸ்கேப்பிங் ரிலேட்டடா வந்துட்டு யூஸ் பண்றாங்க. நீங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்துட்டு 6 மந்த் கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்ன்ட்டு ஸோ அது வந்து நீங்க படிச்சுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு உங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுதான். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நேரடியாகவே வெங்கடேசன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கலெக்டரேட் ஜாப் எப்படி கிடைக்கும் சார், அதுக்கு யார கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது தொடர்பான தகவல்கள். கலெக்டரேட்ல ஒரு ஜாப்புங்களா சார்? ஸோ ஆமா ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் தான் ஒர்க் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். இது ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ல வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ இருந்தது. ஸோ நானும் ஆக்சுவலா கலெக்டரேட்ல தான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ என்ன ஒர்க் பண்ண போறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து நான் அப்ளை பண்ணேன், எக்ஸாம் எழுதுனேன், இன்டர்வியூ. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலா வந்து ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்ல கூட எனக்கு முழுமையா தெரியாது இதுதான் இதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 16 டேஸ் ரெசிடென்டல் ட்ரைனிங். ஸோ அது கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வரக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கைட் பண்ண போறோம், டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றது ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் காப்பி. ஸோ ஆர்டர் காப்பில வந்துட்டு இந்த மாதிரி இந்த சிஓ ஆஃபீஸ் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் ஆகிட்டு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஆர்டர் காப்பி நமக்கு வந்தாச்சு. ஸோ ஆர்டர் காப்பி எடுத்துட்டு போய் பார்த்தது அந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம படிச்சு 12th வரை முடிப்போம், அதுக்கு மேல யார் யார் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிஓ ஆஃபீஸ் போய் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் தெரியாது. கலெக்டரேட்ல தான் சிஓ ஆஃபீஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ ஒரு சில மாவட்டத்துல கலெக்டரேட்ல வச்சிருப்பாங்க, ஒரு சில இடத்துல தனியா வந்துட்டு சிஓ ஆஃபீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிஓ ஆஃபீஸ் வந்து டைரக்டா கலெக்டரேட்ல வச்சிருக்காங்க. ஸோ உள்ள போயிட்டு போய் அங்க நம்ம ஆர்டர் காப்பி கொடுத்து ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் பண்ண வரப்போனதான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்க வந்து கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்ல ஒன்னா நீங்க கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி தான் வந்துட்டு உள்ள வந்துட்டு என்டர் ஆக முடியும். ஸோ இல்ல நான் வந்து டெம்பரரியா நீங்க ஒர்க் பண்ணணும்னா நீங்க டைரக்டா வந்து உங்களுடைய கலெக்டரேட்ல போயிட்டு. ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ கலெக்டர் ஒவ்வொரு கலெக்டரேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரியும் இருக்கும். ஸோ அக்ரியும் இருக்கும், ஆர்டியும் இருக்கும். நீங்க வந்து டைரக்டா அங்கேயே போயிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ப்ரொவைட் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா டெம்ப்ளோரியா வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்க நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான். நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வேலை தொடர்பாக தான் கேட்டுட்டு இருக்காங்க, அது இப்போ சார் சொன்னா நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி தொடர்பான கேள்விகள் கேட்குறீங்க. ட்ரோன் டெக்னாலஜி இப்போ ஃபீல்ட் லெவல்ல ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில நிறுவனங்கள் இருக்குது, கோயம்புத்தூர் பேஸ்ட் நிறுவனங்கள் கூட இருக்குது. நீங்க தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க என்னையோ அல்லது திரு வெங்கடேசனையோ நேரடியாக கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு டைரக்டா நாங்க அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த இதை கேட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய அளவுல இன்னும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அவங்கள நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சி டெக்னாலஜி ட்ரைனிங் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி டெக்னாலஜி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கோயம்புத்தூர்ல சி டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல பயிற்சிகள் நடத்துறாங்க. நீங்க அங்க உள்ள துறை தலைவரை நேரடியாக அணுகி அல்லது லெட்டர் மூலமா எழுதி கூட நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அவங்க பயிற்சியும் நடத்திட்டு இருக்காங்க. இது தவிர இன்னொரு நண்பர் பிரியா கேட்டிருக்காங்க, ஹவு டு ஸ்டடி லேண்ட்ஸ்கேப் கோர்ஸ். லேண்ட்ஸ்கேப் கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில,
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதா எனக்கு அறிய இயலவில்லை. பட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்க அங்க அப்ளை பண்ணி நீங்க அந்த பணி அந்த இது பட்டய படிப்பை படித்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் இன்னொரு நண்பர் ACABC, அதாவது அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர், அதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது படிக்கவா பணிக்கா என்பது எனக்கு புரியல. நீங்க சொல்லி இருக்கிறது ACABCங்கிறது மேனேஜ் அப்படிங்கிற நிறுவனம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறுவனம், இது வந்து ஹைதராபாத்ல செயல்பட்டு வருகிறது. அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல அல்லது முக்கியமான இடங்கள்ல சில சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, தனியார் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க அப்ரூவ் பண்ண சென்டர்ஸ். அவங்கள நீங்க மேனேஜர் டைரக்டா தொடர்பு கொண்டு நீங்க இது பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திருநெல்வேலியில செயல்பட்டு வருது, அதே மாதிரி மதுரையில செயல்பட்டு வருது, நாமக்கல்ல இருக்குது, சேலத்துல இருக்குது, பல்வேறு இடங்கள்ல இருக்குது. அதே போல நீங்க வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க அந்த ACABC அப்ரூவல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாம அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா மதுரையில இருக்குது, நீங்க நேரடியாக எனக்கு லைனுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்குறேன். திரு அருள் அப்படிங்கிறவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார் மதுரையில. இதே மாதிரி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நாமக்கல்ல நடத்துறாரு. இப்போ ஆக்காஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஈரோடுல நடத்திட்டு வருது. இவ்வாறு பல இடங்கள்ல இருக்குது, தேவைப்பட்டவங்க அதுல ஜாயின் பண்ணி பயனடைந்து கொள்ளலாம். சோ நீங்க கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்கிய திரு வெங்கடேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சார் அக்ரி கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வெங்கடேசன் அவர்கள் நமது வேளாண்மை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான வாய்ப்புகளை நமக்கு பகிர்ந்தளித்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த கேட்டிருக்கிறார்கள். வேளாண்மை பட்டதாரிகளுக்காக அவர்கள் செய்யும் இந்த பணி பாராட்டத்தக்கது. இந்த பணி தொடர எனது வாழ்த்துக்கள். நமது வேளாண்மை பட்டம் என்பது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், தொழில் சார்ந்த பட்டம். ஆனால் நாம் இப்பொழுது ஆர்ட்ஸ் கிராஜுவேட் போல ஒரு சாதாரண பட்டதாரி போலத்தான் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கல்வி கற்கும் காலத்திலே ஒரு ஆண்டுக்கு சுமாராக 500 வேளாண்மை பட்டதாரிகள் தான் கல்லூரியிலிருந்து வெளியே வருவார்கள். அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்திலே வேளாண்மை அலுவலர் என்கின்ற பட்டத்தோடு கிடைக்கும், அதே போல வங்கிகளில் கிடைக்கும், யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களிலும் வேலை. அதனால் தொழில் முறை சார்ந்த படிப்பு என்பதை அனைவரும் மறந்து போய்விட்டார்கள். வேலை கிடைத்தால் சரி என்று அரசாங்கத்தில் அமர்ந்து கொண்டோர் அக்ரிகல்ச்சர் ஆபீசராக பரிபார்த்தார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அவர் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு அவர் பாட்டு அவர் போய்விடுவார். அதே போல யூனிவர்சிட்டியில ரிசர்ச் அசோசியேட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், வைஸ் சான்சலர், டேட்டா ஆஃபீஸர், இப்படி அவர்களுக்கு கிடைத்த பதவிகளை கொண்டு அவர்களை வெளியே சென்று விடுவார்கள். இது குறைவான அளவிலே இந்த பட்டதாரிகளுக்கு தான் இந்த வாய்ப்புகள் கிட்டும். ஐநூறு பட்டதாரிகள் ஒரு ஆண்டுக்கு வெளியே வரும்பொழுது அனைவருக்குமே சமமான வாய்ப்பு கிடைத்தது. இன்று 5000க்கும் அதிகமான வேளாண்மை பட்டதாரிகள் ஆண்டுதோறும் வெளியே வந்து வேலை இல்லாமல் தான் தவிக்கிறார்கள். எனவே நான் வேளாண்மை பட்டதாரிகளை கேட்டுக்கொள்வதெல்லாம்
தொழில் முறை சார்ந்த படிப்பு என்ற அங்கீகாரம், ரெக்கக்னேஷன், அந்த ரெக்கக்னேஷன் என்பதே நமது பட்டதாரிகளுக்கு இன்னும் புரியாமல் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நமது மருத்துவத்துறை, மருத்துவத்துறையிலே கல்வி கற்ற ஒரு டாக்டர் என்றால் அந்த ரெக்கக்னேஷன் பட்டம் அந்த டாக்டருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டாக்டருக்கு படித்து விட்டு அரசாங்க வேலையே கிடைக்காவிட்டாலும் அவன் ஒரு அறை எடுத்து அவனது பெயர் எழுதி எம்பிபிஎஸ் என்று போட்டுக்கொண்டால் குறைந்தது இருந்தும் 50 இருந்து 100 பேர் அவர்களை அணுகி தனது உடம்புக்கு என்னென்று கேட்டு அந்த மருத்துவருக்கு உண்டான ஃபீஸையும் கொடுத்து விட்டு செல்கிறார். அதற்கு பிறகு ஸ்பெஷலிஸ்ட், அது வேற, கண்ணு கண்ணுக்கு தனியாக, பல்லுக்கு தனியாக, காதுக்கு தனியாக, இதயத்துக்கு தனியாக, வயிற்றுக்கு தனியாக, மல்டி ஸ்பெஷாலிட்டி, அது தனி மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ், அவர்களுக்கே ரெக்கக்னேஷன் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு வேளாண்மை பட்டதாரிகளுக்கு இல்லை, அந்த ரெக்கக்னேஷன் என்கின்ற அந்த உரிமை. ஆனால் ரெக்கக்னைஸ் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு நமது பட்டதாரிகளுக்கு இல்லை. அந்த ரெக்கக்னேஷன் நமக்கும் வேண்டும். அரசாங்கமே ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ் என்று தான் பட்டம் தருகிறார்கள், ஆனால் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு உண்டான அங்கீகாரம் இதுவரை அளிக்கவில்லை. எப்படி டாக்டரை கேட்டுத்தான் உடம்பை சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு உழவனும் வேளாண்மை பட்டதாரியை அணுகித்தான் வேளாண்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம், அதற்கு பெயர் தான் ரெக்கக்னிஷன். அந்த ரெக்கக்னிஷன் இருந்தால் ஒவ்வொரு விவசாயியும் உங்கள் இல்லத்தின் கதவை தட்டுவான், நிச்சயம் சொல்கிறேன், கியூ நிற்கும். அந்த உரிமை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் வேலை ஒரு பக்கம் தேடுங்கள். இந்த உரிமையை காக்க நாங்கள் கல்வி கற்ற காலத்திலே வேளாண்மை பட்டதாரிகள் ஒரு போராட்டம் நாம் நகர்த்தோம், கெசட்டட் ஆபீசர் ரேங்க். அப்பொழுது அது இல்லை, அதற்காக நாங்கள் எல்லாம் போராடி இந்த கெசட்டட் ரேங்க், அதாவது பச்சைமையிலே கையெழுத்திடலாம், அதுக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, அரசாங்கம் அதுக்கென்று ஒரு மதிப்பளித்து ஒரு நல்ல ஒரு ரேங்க் கொடுத்திருந்தார்கள், அதை போராட்டம். அதற்கு பிறகு அரசாங்கம், அரசாங்கத்தில் உள்ள நமது பட்டதாரிகள் வேறு எதற்காகவும் இதுவரை பெரியதாக போராடியது போல் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரெக்கக்னேஷன் என்கின்ற அந்த ஒரு உரிமை நீங்கள் போராடி பெற்றுத்தான் தீர வேண்டும். அந்த ரெக்கக்னேஷன் என்பதை நீங்கள் பெற்றால்தான் வேளாண்மை பட்டதாரிகள் உயர முடியும், வேளாண்மையே உயர முடியும் என்கின்ற இந்த சிறிய கருத்தினை சொல்லுகின்றேன். இன்னொன்று, உங்கள் வேளாண்மை அந்த வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய சில அம்சங்கள் நடைபெறுகின்றன. ஒரு 10வது 12வது படித்தால் கூட இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் சென்று ஏதாவது ஒரு கோர்ஸ், ஏதோ 2500 பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து விடுங்கள், 10th ஸ்டாண்டர்டோ எஸ்எஸ்எல்சியோ அது கூட படித்திருக்க மாட்டார் அவர்கள். அவர்கள் அந்த சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு எங்கெங்க வேலை அவர்களும் வாங்கி விடுகிறார்கள். ஆனால் அது அந்த வாய்ப்பு எல்லாமே வேளாண் பட்டதாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, அப்படியும் பறிபோகிறது. இப்படிப்பட்ட நிலைகளும் மாற வேண்டும். ஸோ இதற்கு நீங்கள் ஒரு இயக்கமாக திரண்டு அரசாங்க மேலதிகாரிகளை அணுகி எங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் என்கின்ற இந்த அங்கீகாரம் எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி பெற்றால் வேளாண்மை பட்டதாரியை போல ஒரு நல்ல ஒரு பட்டம் எங்குமே இல்லை என்பது உறுதியாகும். ஸோ அந்த பட்டத்தை பெறுவதற்கு போராடுங்கள். அதுவரை நீங்கள் கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும், இன்றைய தினம் சிறப்புரையாற்ற வெங்கடேசனுக்கும், எனது சிற்றரை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை வெளியிட சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. வேளாண்மை மற்றும் இதர பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு வெங்கடேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வெங்கடேசன் அவர்கள் எனது நீண்டகால நண்பர். அவர் வந்து
அக்ரி கிரியேட்டர்ஸ் என்ற ஒரு தொகுப்பில் அவர் வந்து பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். வேலை வாய்ப்பு செய்திகளை அவர் பகிர்ந்து வருகிறார். பல தரப்பட்ட இதர பணிகளும் செய்து வருகிறார். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் கேள்விகளையும் கேட்டு அனைவருக்கும் பல தகவல் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக திரு கந்தசாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் வந்து வேளாண் பட்டத்தின் முக்கியத்துவம், அதற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தொடர்பான தகவல்களையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிலை நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.